கடக ராசியில் சூரியன் பிரவேசம் செய்வதுதான் ஆடி மாதம் ஜோதிட சாஸ்திரத்தில் இதை கருடக மாதம் என்பார்கள் ஆடி மாதத்தில்தான் தட்சணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கின்றது அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கே நோக்கி பயணம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு நேரம் நீண்டும் காணப்படும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆடி மாதம் இந்த ஆண்டு பிறக்கப் போகின்றது தமிழ் மாதப் பிறப்புகளுக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கின்றது அந்த கால பருவ சூழ்நிலைக்கு ஏற்ப திருவிழாக்களையும் உற்சவங்களையும் விரத வழிபாடுகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளனர் ஆடி மாதத்தில் ஆலயங்களில் பண்டிகைகள் உற்சவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தொடங்குகின்றது இந்த மாதத்தை அம்மன் மாதன் என்றும் கூறுவார்கள் இந்த மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் சிறப்பித்து கூறுவார்கள் ஆடி மாதம் வந்தாலே வீடுகளிலும் கோயில்களிலும் விழாக்களிலும் விரத வழிபாடுகளும் களைகட்டிவிடும் அம்மன் அம்பாள் ஆண்டாள் சக்தி ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் கோமங்கள் மற்றும் பக்தி மனம் கமழும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் விசேஷமானவை ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பது பழமொழி அதாவது விருதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்பாவை வழிபட பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம் ஆடி வெள்ளி வழிபாடு செய்வது சகல பாக்கியங்களையும் அள்ளித்தரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் புதுமண தம்பதற்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருக்கும் போது நல்ல அறிவாற்றல் புத்து சாதியுடன் கூடிய குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளையும் நேர்த்திக்கடங்களையும் செலுத்த நாளாக கருதப்படுகிறது அழகு குத்தி காவடி எடுத்தல் பால் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபடுதல் சிறப்பு பூஜைகள் செய்தல் தீ மிதித்தல் கூழ் ஊற்றுதல் அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபடுதல் இந்த மாதம் முழுவதும் பக்தி மார்க்கத்தில் மூழ்கி திளைப்பார்கள் இந்த மாதம் முழுவதும் பக்தி மார்க்கத்தில் ஆடி வெள்ளி மற்றும் செவ்வாய் ஞாயிறு தவிர ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கீர்த்தியை ஆடி தவசு ஆடி பௌர்ணமி ஆடி பெருக்கு என்ற பல விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருகின்றன கிரகன் ராசி மாற்றம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சூரியன் ராசி மாற்றம் இல்லை செவ்வாய் ராசி மாற்றம் இல்லை புதன் பனிரெண்டாம் தேதி சிம்ம ராசிக்கு மாறுகிறார் குரு இருபத்தி ஏழாம் தேதி ராசிக்கு மாறுகிறார் சுக்கிரன் பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு மாறுகிறார் சனி மாற்றமில்லை ராகு மாற்றம் இல்லை கேது ராசி மாற்றமில்லை பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆடி மாத ராசி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் அன்பர்களே சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் இடமாற்றம் உண்டாகும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுடன் மாற்றமும் உண்டாகும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் ரியல் எஸ்டேட் முன்னேற்றங்கள் உண்டாகும் உடன்பிறப்புகளுடன் நல்லுறவும் உண்டாகும் புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தகவல் வீடு வந்து சேரும் வீடு கட்டு யோகமும் உண்டாகும் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதனால் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் பண கஷ்டங்கள் நீங்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் தகவல் தொடர்பு சிறப்படையும் வீடு உபயோக பொருட்கள் செயற்கை அதிகரிக்கும் சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் உடல் உழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும் ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறார் வீட்டை புதுப்பிக்கும் நிலை உண்டாகும் விவசாயம் சிறப்படையும் கேது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் காரியங்கள் சிறப்படையும் எல்லா செயல்களிலும் வெற்றி உண்டாகும் இந்த மாதம் ராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கும் மாதமாக இருக்காது ராசிநாதன் சுக்கிரன் ராகுவுடன் இணைவதால் மாத ஆரம்பத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் ஏமாற்றத்தை தந்தாலும் பிற்பகுதியில் வெற்றி பெற முடியும் எட்டில் இருக்கும் சனி லாப நிலைகளையும் வர வேண்டிய வருமானங்களையும் கட்டுப்படுத்துவார் அல்லது தடுப்பார் இதனால் அனாவசிய செலவுகள் செய்யும் முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது இதுவரை வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு பொருத்தமான வேலை அமைய போகின்றது இந்த மாதம் எதிர்பாராத வகையில் வருமானங்கள் இருக்கும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் தந்தை வழி உறவில் நன்மைகள் இருக்கும் வெளிநாடு விசா எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு பயணம் அமையும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக அமையும் ஒரு சிறப்பான பலனாக பணம் உருவதற்கு நீங்கள் பொய் சொல்ல வேண்டியிருக்கும் வக்கீல் மார்க்கெட்டிங் போன்ற தொழிலில் இருக்கும் ரசி அன்பர்கள் பண உறவு சிறப்பாக இருக்கும் வெளியூர் மாறுதல் செக்ஷன் மாறுதல் போன்றவை அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படத்தக்க சம்பவங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய புகழ் மற்றும் கெளரவம் சிறந்து விளங்கும் செய்யும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் காரிய தடையில் ஏற்பட்டு விலகும் தன உறவு சுமாராக இருந்தாலும் நன்றாக இருக்கும் தன உறவு சுமாராக இருப்பின் தடைகள் சுமாராக இருக்கும் தன உறவு சுமாராக இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் இதனால் நீங்கள் ஆனந்தத்துடன் செயல்படுவீர்கள் தந்தை வழி சொத்து பிரச்சனைகள் முடிவு கோரும் தந்தையின் உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இடம் இருக்கின்றது எனினும் மற்றவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிலருக்கு உடல் நல பாதிப்புகள் வந்து விலகும் குடும்பத்தில் சிலருக்கு மன நிம்மதி இல்லாமல் போகலாம் வெளியூர் பயணங்களால் நீங்கள் அதிக செலவு செய்ய நேரிடலாம் சிலர் ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்ளக்கூடும் ராசிநாதன் சுக்கிரன் வலுவான அமைப்பில் மாதம் முழுவதும் ராசியிலே ஆட்சி நிலையில் இருப்பதால் உங்களில் சிலருக்கு இப்பொழுது இருந்து வரும் நிச்சயமற்ற நிலையும் அமைப்புகளும் கொரோனா காரணத்தினால் லாபங்களை தராத தொழில் அமைப்புகளும் மாறி நல்ல விதமான பண உறவு லாபங்களும் இனிமேல் கிடைக்க துவங்கும் சிலருக்கு ஆடி மாதத்தின் தொழில் ரீதியான நன்மைகள் இருக்கும் தொழில் அமைப்புகளில் சிக்கல்கள் எதுவும் வராது உங்களில் சிலர் வீட்டில் இருந்து வேலை செய்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதி இருக்கும் ஆடி மாதத்தில் ரிசிபராசன்கு தொழில் குடும்ப விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும் மாத ஆரம்பத்திலே யோக அமைப்புகள் உண்டாவதால் இதுவரை உங்களை முடக்கி போட்டுக் கொண்டு இருந்த எதிர்ப்புகள் விலகும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட போகின்றீர்கள் உடல் நல குறைவாக இருந்தவர்கள் உடல் நலம் குறைவாக இருந்தவர்கள் நலம் பெறப்போகிறார்கள் பரம்பூரலின் பூர்ண அருளுடன் பிறந்த நீங்கள் எல்லா சோதனைகளும் வெற்றிகரமாக மாற்றப்போகிறீர்கள் தெய்வத்தின் அருளும் கிரகங்களின் ஆசியும் தற்பொழுது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எடுத்த காரியம் வெற்றி பெறும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் பிள்ளைகளின் விஷயத்தில் நல்ல பலன்கள் உண்டு குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலமாக சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு அதிகமாக ஆன்மீக ஈடுபாடும் கோவில் குளங்களில் செல்வதும் நடக்கும் எட்டாம் இட குருவின் நான்காம் இட பார்வையால் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் செலவுகளை புத்திசாலித்தனமாக செய்வது நல்லது வருமானத்தை முதலீடாக்குவது நல்லது இழுத்து கொண்டிருந்த விவகாரங்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரப்போகின்றது நண்பர்கள் போகிறார்கள் கேட்கும் இடத்தில் உதவிகள் கிடைக்க போகிறது அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்யும் அன்பர்களுக்கு வேலை இருந்தாலும் கெடுதல்கள் எதுவும் நடக்காது காவல்துறையினருக்கு இது நல்ல மாதம் பெண்களுக்கு சிறப்புகள் வந்து சேரும் மாணவர்கள் மனம் சந்தோஷப்படி மார்க்கு வாங்குவீர்கள் இளைஞர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் ஆடி மாசத்தின் அதிர்ஷ்ட நாட்கள் ஒன்று ஐந்து ஆறு எட்டு பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒம்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்